வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வள்ளுவர்கிட்ட வயசானவர் போய் கேட்டார், யார் தலை சிறந்தவன், குடும்பஸ்தனா துறவியா? அதுக்கு வள்ளுவர் சொன்னார், குடும்பஸ்தன் தான் தலை சிறந்தவன், குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டவன் தான் சிறந்தவன், அவனுக்கு தான் கடமைகளும் சிரமங்களும் வலிகளும் அதிகம், பொறுப்புகளும் அதிகம். அப்போ குடும்பஸ்தர்லே யார் சிறந்தவன்? அடுத்த கேள்வி. எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாமே கேள்வியின் நாயகர்களாகத்தான் இருப்பார்கள். கேள்வியாக கேட்பான், இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல் வாருள் எல்லாம் தலை. குடும்ப வாழ்க்கையிலேயே சிறந்தவன் யார்? இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன். குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக, சிரமம் இல்லாமல் நடத்துறதுக்காக பல வழிகளில் குடும்பத்தை நடத்துகிறோம். சரியான முறையில் நடத்துகிறோம், அப்பப்போ தப்பு பண்ணுறோம், தப்பே பண்ணுறோம். இப்படி பல பேர் இருக்கிறாங்க. போதைப் பொருளை விற்று சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேட்டால் குடும்பத்தை நடத்தணுங்கிறாங்க. ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து குடும்பத்தை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ யார் சிறந்தவன் வள்ளுவர்கிட்ட கேட்டால் வள்ளுவர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறார். இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா? ஒத்து வர்றதுனால தான் சொல்கிறார். ஏன், ஒரு சாதாரண குடும்பம், ஒரு மருத்துவமனையில், அரசாங்க மருத்துவமனையில் கூட்டி பெருக்குகிற வேலையில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மாவோட பொண்ணு மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம். நல்ல மதிப்பெண் வாங்கி அரசு மருத்துவ கல்லூரியில், தலை சிறந்த மருத்துவ கல்லூரியில் படிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? எப்படி வந்துச்சு அந்த ஆற்றல்? எப்படி ஒரு சாதாரண மருத்துவமனையை கூட்டுகிற ஒரு தற்காலிக பணியாளருடைய பெண் மருத்துவ கல்லூரியிலே சேர்கிற அளவிற்கு பிளஸ் டூவில் மதிப்பெண் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி எப்படி புத்திசாலி பொண்ணு அவங்களுக்கு கிடைச்சாங்க? நல்ல உணவு இருந்திருக்குமா அந்த பெண்ணுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது? சாதாரண வேலையில் தானே அவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நல்ல உணவு இருந்திருக்காது, நல்ல உடை இருந்திருக்காது. தனியார் பள்ளியிலையும் அது படிக்கலை. இப்பெல்லாம் அரசாங்க பள்ளிகள் வந்து தனியார் பள்ளி அளவுக்கு வந்துருச்சு, இருக்குது. ஆனால் பல நேரங்களில் பல இடங்கள் அப்படி இல்லை. தனி பயிற்சி போவதற்கு கட்டணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. இருந்தாலும் வருதே, எப்படி? அங்கே தான் இல் வாழ்க்கை நடத்துகிறவன் இயல்பினான். இயல்பினான்னா என்ன? நல்ல இயல்புகளோடு இருத்தல், அதுதான் இயல்பினான் அர்த்தம். வெறும் இயல்பினான்னு தானே இருக்குது. சில வார்த்தைகள் மறைபொருள், மறைஞ்சிருக்கும், அதுக்கு அர்த்தம் அதுதான் மறைபொருள். முயல்வாருள் எல்லாம் தலை. குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. நாங்கள் இப்போ சொன்னமே, நல்ல வழி, கெட்ட வழி, நல்லதும் கெட்டதும் கலந்த வழி, முழுக்க முழுக்க கெட்ட வழி, முழுக்க முழுக்க நல்ல வழி, இப்படி எத்தனையோ இருக்கிறது. ஆனால் எது சிறந்தது? ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறோன்னா, நம்முடைய வாரிசுகள் நன்றாக இருக்கும். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான். இல்வாழ்க்கையை இயல்பால் வாழுதல். இயல்புனா என்ன? அடிப்படையிலே நல்ல இயல்பு, அடிப்படையிலேயே நல்ல இயல்பு கொண்டிருப்பது, அந்த இயல்பின் மூலமாக வாழுவது. பார்க்குறமே இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழுகிறார்கள். நாக்கு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக பயங்கரமான ஆயுதமாக மாறிப்போயிருக்கிறதா இல்லையா? இந்த நாக்கின் மூலமாக தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறாங்க ஆண்டாள். மோசமான ஒரு பாவம் அப்படின்னா அது இதுதான். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடையோம், தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள் அப்படின்னா, அப்போ குறள், குறள்னா என்ன அப்படின்னா வார்த்தை. தீக்குறளை, ஒருவரை பற்றி மோசமான வார்த்தைகளை சென்று ஓதோம், இன்னொருத்தர்கிட்ட போய் ஓத மாட்டோம். இந்த பாவங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது, மார்கழி மாதத்தில் நாங்கள் எதையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டால் மிகவும் அழுத்தம் கொடுப்பது எதற்கு தெரியுமா? தீக்குறளை சென்றோதோம், சென்று ஓதோம்
ஓத மாட்டோம், எதை தீக்குறளை மற்றவங்களை பற்றி பொய்யா தப்பா சொல்கிறது. உண்மையாக தப்பாக சொன்னால் கூட போ அது ஒரு வகையில் அடங்கும். பொய்யாக தப்பாக சொல்லுவது, அதை தான் ஆண்டாள் மிக புத்திசாலித்தனமாக தீர்மானிக்கிறாள். தமிழை ஆண்டவள் அல்லவா ஆண்டாள், ஆளுகிறவள் அல்லவா ஆண்டாள். மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக ஆண்டாளை நிறுத்துகிறார். மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் ஆண்டாள் தாங்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, பாவத்திலேயே பெரிய பாவம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், அப்படி போட்டு கொடுக்கறது. நம்ம பாஷையில் சொன்னால் புறங்கூறுதல், அதுக்கே தனியாக வள்ளுவர் எழுதியிருக்கிறார். அப்படி நடத்துகிற வாழ்க்கை, இப்படி பல வகையான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. எதை நீ தேர்ந்தெடுக்கிறாய், என் நல்ல வழியை நீ தேர்ந்தெடுக்கிற பொழுது இயல்பினான் இல்வாழ்கிறவன் தன்னுடைய நல்ல இயல்பின் மூலமாக இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. தலைனா என்ன தெரியுங்க, தலைனா என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? தலை சிறந்தவன். யார் தலை சிறந்தவன்? அந்த வழியிலே வாழ. அதில் கூட வள்ளுவர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக வார்த்தையை போட்டிருக்கார் பாருங்க, முயல்வாருள். முயற்சி செய்யணும், முடியலாம் முடியாமையும் போகலாம். எல்லா முயற்சிகளும் ஜெயிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எவ்வளவு கடுமையாக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். எனவேதான் முயல்வாருள் எல்லாம் தலை. இப்படி முயற்சி செய்கிறவர்களில், ஏன்னா எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இல்லை. 10 பேர் பங்கேற்கிறார்கள், 3 பேருக்குத்தான் பரிசு கிடைக்கிறது போட்டிகளில். ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும் அல்லது ஈட்டி எறிதலாக இருக்கட்டும், எதுவாகத்தான் இருக்கட்டும். ஏன் ஈட்டி எறிதல் ஞாபகத்திற்கு வருகிறது என்றால் அதில்தான் இந்தியா தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறது, உலகத்திலேயே முதலாவதாக வந்திருக்கிறது. ஆக 7 பேர் தோற்றுத்தான் போகிறார்கள், அதனால் 7 பேர் ஒன்றுமில்லை என்று ஆகிவிடாது. ஆகவே முயல்வாருள் எல்லாம் தலை. அப்படி முயற்சி செய்கிறவர்களில் சிறந்து விளங்குகிறது யார் அப்படின்னா, நல்ல முறையிலே இல் வாழ்க்கையை வாழ்கிறவன். இல்லுனா இல்லறம், இல்லுனா வீடு. ஆங்கிலத்தில் இல்லுனா வியாதி, தமிழில் இல்லுனா வீடு. ரெண்டும் ஒன்று தானே சார். இப்போ பல நேரத்தில் வீடே பெரிய வியாதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது பார்க்கிறவர்களுடைய பார்வையை பொறுத்தது. எப்படி வேணால் நீங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை. ஆக இல் வாழ்க்கை வீடா வியாதியா? வீடு வியாதி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இயல்பினான் நல்ல இயல்பில் வாழ்க்கையை நடத்தணும், அதுதான் முக்கியம். அப்படி நடத்துகிற பொழுது அவன் தலை சிறந்தவன் ஆகிறான். அதனால் என்ன பிரயோஜனம் அதை சொல்லுங்க, என்ன பெனிஃபிட்? இப்போ எல்லாமே அதானே கேட்குறாங்க, என்ன பெனிஃபிட்னா உங்கள் வாரிசுகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும். அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்காமலேயே எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற உதவிகள், அதுதான் அதிர்ஷ்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். தற்செயலாக நடப்பது, தற்செயலாக கிடைத்த உதவி, எதிர்பாராமல் கிடைத்த உதவி, இது அதிகமாகும். யாருக்கு? இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பார் முயல்வாரும் எல்லாம் தலை. நல்ல இயல்புகளுடைய மனிதன் நடத்துகிற குடும்ப வாழ்க்கையில் அவனுக்கும் அவனுடைய வாரிசுகளுக்கும் அதிர்ஷ்டம் அதிகமாகும். அதிர்ஷ்டம் என்பது ஏதோ மூடநம்பிக்கை சம்பந்தப்பட்டது அல்ல, அது எதிர்பாராமல் கிடைக்கிற உதவி, அது அதிகமாகும் அப்படின்னு தான் வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக கற்பது தமிழ் நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.